எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால் இரு நூல்களை பற்றி சிந்திக்கப் போகிறோம். முதலாவதாக வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிற இந்த நூல் ஆனந்த விகடன் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க, மதன் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க. முதல் பதிப்பு ஜனவரி 1994 வெளிவந்திருக்கிறது. 23 பதிப்பு ஜூலை 2012 வந்திருக்கிறது. விலை ரூபாய் 150. மொத்த பக்கங்களினுடைய எண்ணிக்கை 188 பக்கங்கள் இருக்கிறது. இது வந்தார்கள் வென்றார்கள் என்று தலைப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஆனால் திரு சே திவான் வரலாற்று ஆய்வாளர் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். இலக்கியச்சோலை சென்னை வெளியிட்டிருக்கிறது. வெளியீட்டு எண் 162. வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் என்று இந்த நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலினுடைய மொத்த பக்கம் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 28 பக்கங்கள் இருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த இரு நூல்களையும் வாசிக்கிற பொழுது வந்தார்கள் வென்றார்களா, வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்களா என்ற தலைப்பிற்கு நீங்களே ஆய்வு செய்து முடிவு செய்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இப்படி பல்வேறு விஷயங்களை சேதுவான் அண்ணாச்சி அவர்கள் சொல்கிறார். ஜனவரி 1994 விகடன் வெளியீடாக மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் வந்தது, நூல் வந்தது. தமிழகமெங்கும் 1000 விற்பனையானது, விற்பனையாகி கொண்டும் வருகிறது. அதில் தைமூர் தொடங்கி அவுரங்கசீப் வரை எழுதியிருப்பார். தந்தை வழியில் தைமூர், தாயார் வழியில் செங்கிஸ்கான் வாரிசாக ஜாயிர் உத்தீன் முகமது பாபர் 14/2/1483 பிறந்தார். பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிர்மாணித்தது இந்திய வரலாற்றில் நிலையான புகழை தேடிக்கொண்டவர். பாபர் தமது சுயசரிதியை துசுக்கி பாபர் என்று எழுதியுள்ளார். அது பாபரின் வாழ்க்கை குறிப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. பாபரின் சுயசரிதை அவரது ஓய்வு இடைக்காலங்களில் தனது தாய்மொழியான துருக்கியில் எழுதப்பட்டது. பாரசீகத்தில் இருமுறை மொழிபெயர்க்கப்பட்டது. பயாண்டகானால் முதலில் பாரசீகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. பிறகு சக்கரவர்த்தி அக்பரின் விருப்பப்படி கிபி 1590 மிகவும் கவனமாக பைராம் கானின் மகன் மிர்சா அப்துர் ரஹீம் கானால் பாரசீகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. பல ஐரோப்பிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எம் பாவிட்டி டிகோட் டெய்லி என்பவர் 1871 பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். ஆனால் இதற்கு வெகு காலத்திற்கு முன்பே ஜான் லெய்டன், வில்லியம் எரிக்சின், திருமதி ஏஎஸ் பெவரிட்ஸ் அவர்களாலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதில் பெவரிட்ஸ் மொழிபெயர்ப்பு பாபரின் துருக்கி மொழிபெயர்ப்பிலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டது. மற்ற இரண்டு ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் பாரசீக மொழிபெயர்ப்பிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டவை. ஆகையினால் பெவரிட் செய்துள்ள மொழிபெயர்ப்பு அதிகாரப்பூர்வமானது என்று நம்பப்படுகிறது. தொட்டிலிலிருந்து சுடுகாடு வரை பாபர் உயிருக்காக போராடியிருக்கிறார். ஒரு தடவை பாபர் தனது போர் வீரர்களுடன் படையெடுத்து செல்கிறது மிகுந்த உறைபணி. அந்த உறைபணியில் தனியாக தங்காமல் வீரர்களுடனே தங்கியிருக்கிறார் என்கின்ற குறிப்பு பக்கம் 6 இருக்கிறது. இப்படி சுவைமிக்க தகவல்களை தருகிற இந்த புத்தகம் ஒரு உண்மையை சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், இப்படி போகிற அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி வருகிறது என்பதை இந்த நூலிலே நீங்கள் காணலாம். உடலெங்கும் 80 விழுப்புண்கள், ஒரு கண்ணில் பார்வையின்மை, இடதுகையில் சுவாதீனம் குறைவு, சற்று விந்திய நடை, இதெல்லாமே பல போர்களில் பெற்ற வீர பரிசுகள். ஆனால் குதிரையில் வாளேந்தி அமர்ந்தாலோ ஒரு பறக்கும் எரிமலை. இதுதான் சித்தூர் ராஜ அரசர் மகாவீரர் ராணா சங்கா அவர் தலைமையில் இன்றைய போபால் அருகேயுள்ள சந்தேரி நாட்டு மன்னர் மெதினிராய், பானிபட் போரில் மறைந்த இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி மற்றும் சில இந்து முஸ்லிம் குறுநில மன்னர்கள் அணிவகுக்க அவர்கள் பின்னால் 120 தளபதிகள், 80,000 குதிரை வீரர்கள், 500 படை வீரர்கள் பாபரை எதிர்த்து மொத்தமாக களத்தில் நின்றனர். வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ராஜபுத்திர குடும்பமும் ஒரு ஆண்மகனையாவது கன்வா கிராமத்தில் நடந்த யுத்த களத்தில் இழந்ததாக வரலாறு கூறுகிறது. இரத்த காயங்களோடு யுத்த களத்திலிருந்து தப்பித்த ராணா சங்கா மனமுடைந்து
ஓராண்டுக்கு பிறகு எங்கோ அனாதை போல இருந்ததாக தகவல் என்று வந்தார்கள் வென்றார்கள் நூலில் பக்கம் 66 உள்ளது. 3 பதிப்பு செப்டம்பர் 1994 வந்தது. அதே நூலில் பக்கம் 64 மதன் எழுதுகிறார், ஒருவரை மட்டும் பாபரால் வலிக்கு கொண்டு வர முடியவில்லை. அவர் சித்தூரை தலைநகராக கொண்டு மேவார் நாட்டை ஆண்டு வந்த ராஜபுத்திர மகாவீரர் ராணா சங்கா என்கிறார். நமக்குள் 1000 சண்டைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு அந்நியர் இந்தியாவை கைப்பற்றி இருப்பதை நாம் அனுமதிக்கலாமா என்று அவர் பல இந்திய மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். ராணாவிடம் விசுவாசம் மிகுந்த சந்தேரி பகுதியை ஆண்டு வந்த ராஜபுத்த வீரர் மெதினிராய் ராணா சங்காவை வழிமொழிந்து மேவார் படையுடன் தன் படையை இணைத்து கொண்டார். அதைத் தொடர்ந்து ஹசன்கான் என்ற சிற்றரசரும் இப்ராஹிம் லோடியின் சகோதரருமான முகமது லோடியும் ராணாவின் தலைமை கூட்டணி அமைக்க திரண்டெழுந்த ஒரு பெரும்படை பாபருக்கு எதிராக அணிவகுத்து முரசு கொட்டியது என்று எழுதுகிறார். பாபரை எதிர்க்கும் ராணா சங்கா முதலில் என்ன செய்தார் தெரியுமா என்பதுதான் மிகப்பெரிய வரலாற்று குறிப்பு. அதில் மதன் எழுதிய அந்த நூலில் இல்லை. அதில் மிக முக்கியமாக இருக்கிறது என்ன தெரியுங்களா, பக்கம் 11 குறிப்பாக இருக்கிறது. ராணா சங்கா தனது அரசு தூதரை அல்லது ஒரு அரசரால் மற்றொரு நாட்டிற்கு அனுப்பப்படும் தூதரை என்போய் பாபர் இருக்கும் இடத்திற்கு காபூலுக்கு அனுப்பி வைத்தார். தனது வாழ்நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிடச் சொன்னார். தனது திட்டமான பாபர் புறப்பட்டு டெல்லி அருகே வரும்பொழுது ராணா சங்காவாகிய நானும் புறப்பட்டு ஆக்ரா நோக்கி வருவேன் என்பது பாபருக்கு தூது அனுப்பிய ராணா சங்காவினுடைய வரி என்று சே திவான் அண்ணாஜி குறிப்பிடுகிறார். இதில் முகலாய மன்னர் பாபரியின் சுயசரிதியை எளிய தமிழில் ஆர்.பி. சாரதி மதிநிலையம் சென்னை சார்பில் டிசம்பர் 2011 624 பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். அதில் ராணா சங்கா பற்றி பல செய்திகள் வருகின்றன. எனது பார்வையில் ராணா சங்கா பாபரை அழைத்தது பற்றிய குறிப்பு அந்த நூலிலே இல்லை. ரைட், இப்போ ஹர்பிலாஸ் சர்தா தனது நூலில் பாபரின் சுயசரிதியில் ராணா சங்கா தன்னை படையெடுத்து வருமாறு அழைத்ததை குறிப்பிட்டுள்ளார். பாபர் எழுதுகிறார், வைல் வி ஆர் ஸ்டில் இன் காபுல் ராணா சங்கா ஹேட் சென்ட் அண்ட் என்வே டு டெஸ்டிஃபை டு ஹிஸ் குட் விஷஸ் அண்ட் டு ப்ரொப்போஸ் திஸ் பிளான். இஃப் த ஹானர்டு பாதேஷ் வில் கம் டு நியர் டெல்லி பாத்ஷா ஃப்ரம் தட் சைட் ஐ ஃப்ரம் திஸ் வில் மூவ் ஆன் டு ஆக்ரா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்ராவை நீங்கள் அடைகிற பொழுது நானும் வருவேன்னு சொல்லி ராணா சங்கா சொன்னதாக இந்த குறிப்பு இருக்கிறது. அதனால்தான் சே திவான் அண்ணாஜி சொல்கிறார், வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள். இது மாத்திரம் அல்ல, மாளிகாபூரை வர சொன்னவர் சுந்தரபாண்டியன் என்கின்ற குறிப்பும் முகமது கோரியை வர சொன்னவர் ஜெயச்சந்திரன் என்கின்ற குறிப்பும் இந்த நூலிலே இருக்கிறது. வரலாற்றை வாசிக்கிற பொழுது வந்தார்களா வென்றார்களா என்பதை ஒருபுறம் வாசியுங்கள், வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் என்ற ஆய்வு குறிப்பையும் நீங்கள் பாருங்கள். உதவி கேட்க போய் வர சொன்ன விஷயங்கள் பின்னாடி பல்வேறு விதமான மாற்றங்களை நம்மிலே ஏற்படுத்துகிறது. இதில் மிக முக்கியமான குறிப்பு அற்புதமாக இருக்கிறது இந்த புக்கு. கிபி 1206 முதல் 1526 வரை டெல்லி இந்தியாவை ஆண்ட சுல்தான்களின் தலைநகரமாக இருந்தது. பின்னர் கிபி 1648 ஷாஜஹான் ஆக்ராவிலிருந்து தலைநகரை டெல்லிக்கு மாற்றுகிறார். அது 1858 வரை நீடிக்கிறது. 1912 புதிய டெல்லி இந்திய அரசின் தலைநகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது என்கின்ற குறிப்பும் வர சொன்னார்கள் வென்றார்கள் என்கின்ற இந்த நூலும் வர சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை தருவதற்கு இந்த நூலை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நூலை தந்த சே திவான் அண்ணாஜியை நான் இங்கிருந்தே மனமாற வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.